அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் பைக்கை அதிவேக பைக்காக மாடிஃபை பண்ணதை பற்றி தான். இந்தியாவை மையமாக வச்சு இயங்குகிற ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் கடந்த சில மாதத்துக்கு முன்னால் இன்டர்செப்டர் 650 ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க. ட்வின் சிலிண்டர் என்ஜினில் வடிவமைக்கப்பட்ட இந்த பைக் மற்ற பைக்கை விட விலை கம்மியாக இருக்குது. இந்த பைக்கை மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த நிலையில் டெல்லியை சேர்ந்த அபினவ் என்ற இளைஞர் அவரோட இன்டர்செப்டர் பைக்கை மாடிஃபை பண்ணி என்ஜின் டியூன் பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக இந்த பைக் சூப்பர் பைக்குகளுக்கு நிகரான வேகத்தில் போகிற திறன் கொண்டு தான் மாறியிருக்கு. இந்த பைக் 0 to 100 km ஃபைவ் செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. அபினவ் முன்பக்க சஸ்பென்ஷனை பஜாஜ் டாமினார் பைக்கோட ஃப்ரண்ட் சஸ்பெனாக யூஸ் பண்ணியிருக்காரு. இது சிறப்பான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாரு. இதுக்கு கூட கஸ்டமைஸ்டு மேப், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எக்ஸாஸ்ட், அதிகபட்ச வேகத்துக்காக 2-stage டிஎன்ஏ ஏர் ஃபில்டர், தாய்வான்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட அலுமினியம் வீல்ஸ் மற்றும் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றியிருக்காரு. அவர் இந்த பைக்குக்கு கிரே மற்றும் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாடிஃபிகேஷன்ஸ்னால இந்த பைக் 20 kg குறைஞ்சிருக்கு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் சேல் பண்ணுற இன்டர்செப்டர் 650 36 BHP திறன் கொண்டுதான் இருக்குது. ஆனால் இவர் மாடிஃபை பண்ணது 47.7 BHP திறன் கொண்டு தான் மாறியிருக்கு. அதனால் இந்த பைக் தான் இந்தியாவின் அதிவேக பைக்குன்னு சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் லாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.